Hi, hello, welcome friends. Welcome to our channel, Idiotbox. Last episode, நம்ம ஹீரோ ஹீரோயின் திக்குமுக்காடி போய் இருந்தாங்க இல்லையா? அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகிடுமோனும் ஹீரோயின் ஹீரோக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆல்ரெடி தன்னோட அண்ணாவை காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச பொண்ணையாச்சும் காப்பாத்தி அவன் நாட்டுக்கு அவளை அனுப்பிடணும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. இங்க செகண்ட் ஹீரோ, உன்னால ஆல்ரெடி ரீஜியாங்க நிறைய ப்ராப்ளம், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுப்பாரு. இனிமேல் நீ அவனை டிபெட் பண்றது சரியில்லை, இது கண்டிப்பா மோசமான முடிவை தான் தரும்னு சொல்றான். சோ இனிமேல் நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னை சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினை பார்க்க கிளம்பின ஹீரோவை போக விடாம தடுத்துட்டு இருக்கா செகண்ட் ஹீரோயின். அவ தடுக்கிறதையும் மீறி நான் அப்படிதான் போவேன்னு கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோ. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அங்க இருந்த ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் வண்டியை எடுத்துட்டு ஹீரோயினை தேடி போறான் நம்ம ஹீரோ. டிராவல் பண்றான் காடு மலைன்னு, நம்ம ஹீரோவால வண்டியை ஓட்டவே முடியல. ஆப்ரேஷன் பண்ண வழியை தாங்க முடியாம மலை மேல போய் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் இருக்க இடத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறான் நம்ம ஹீரோ. அங்க ஹீரோ கூட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாலே நம்மள பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட உடஞ்சு போன் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லி போனை கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த ஹேண்ட்ஸம் சோல்ஜர். அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. சரியோட போன் காலா இருக்குமோன்னு கால் அட்டன் பண்ணா அங்க செகண்ட் ஹீரோ பேசுறான். அவன் கிட்ட சரி எங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சரி, என் கூட தான் இருக்கா, அவளை பத்தி நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ, இல்ல நான் சரியை பார்க்கணும், சரியோட வாய்ஸை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறான் செகண்ட் ஹீரோ. இங்க கூட இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரிய திட்டுறாங்க. இவ என்ன இப்படி பண்றா, அவ இதெல்லாம் சொல்ல மாட்டாளா, எதுக்கு அவ பாய் ஃப்ரெண்டை விட்டு இப்படி சொல்ல சொல்றா அப்படி இப்படின்னு அவளை திட்டிக்கி தீக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அவ ஒன்னும் சரியோட பாய் ஃப்ரெண்டு இல்ல, சும்மா சரிய திட்டாதீங்கன்னு சொல்லி கோவப்படுறான். அப்ப அந்த பேஷண்ட் பொண்ணு வந்து, நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன், எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க, பக்கத்துல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பினா அங்க நம்ம ஹீரோவோட நேம் போர்டை பார்த்துட்டு, என்ன ரீஜியாங்கா, இது ரீஜியாங் ரூமா, நீங்க தான் ரீஜியாங்கா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நீங்க கியூட்டா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன எப்படி உனக்கு தெரியும், யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அதான் அவங்க கூட இருந்தாங்களே அந்த கியூட் சவுத் கொரியன் கேர்ள், அவங்க தான் சொன்னாங்க, அவங்களோட ஃபேவரட் எப்பவுமே நீங்க தானாமே, அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நீங்க கியூட்டா தான் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சத்தமா வேணாலும் பேசுங்க, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் பொண்ணு போயிடுறா. நம்மளையா சரி இப்படி சொல்லியிருக்கான்னு நினைச்சு ஹீரோ சிரிக்கிறான். அப்புறம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. வெளியில வந்ததும் அந்த எல்டர் சோல்ஜர் சொல்றான், இவருக்கு தலையில ஏதும் அடிபடலையே, ஏன் இப்படி மாத்தி மாத்தி சிரிக்கிறாரு, கோவப்படுறாரு, பைபோலர் டிசார்டரா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்காக வாங்கின புது வீட்டுக்கு புதுசு புதுசா அப்ளைன்சஸ் எல்லாம் வந்து இறங்குது. அந்த வீட்டுல சூப்பரா இன்டீரியர்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோயின் சோகமா இருக்கா. உனக்காக தானே நாங்க எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், நீ இப்படி சோகமா இருக்கீன்னு அவளோட அம்மாவும் மாமாவும் கேக்குறாங்க. அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை அவங்க கிட்ட சொல்லாம அவ தலைவலிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த காட்டேஜ்ல செகண்ட் ஹீரோவும் செரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த புரோக்கர் வரான். செரி அவனை யாரு என்னன்னு விசாரிக்கும் போது செகண்ட் ஹீரோ அந்த புரோக்கரை அவன் என்னோட வேலைக்காரன் அப்படின்னு பொய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த புரோக்கரும் செகண்ட் ஹீரோவும் தனியா வந்து பேசிக்கிறாங்க. அந்த புரோக்கர் கேக்குறான், அந்த பொண்ணு இங்க எப்படி வந்தா, நமக்கு ப்ராப்ளம் ஆகும், வில்லன் ஆபீசர் கிட்ட இவளை ஒப்படைச்சிடலாம்னு சொல்றான். அதுக்கு செகண்ட் ஹீரோ, இல்ல வேணா, இவ மூலமா எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டி இருக்கு, அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு நீ நினைச்சதை விட பல மடங்கு பணம் தரேன்னு சொல்றான். அதுக்கும் அந்த புரோக்கர் ஒத்துக்கிறான். ரீஜியாங்க மட்டும் செரிய அகைன் மீட் பண்ண விடக்கூடாது, ஏன்னா அவன் செரிய கண்டிப்பா சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வச்சிருவான், சரி அங்க போயிட்டான் அது எனக்கு ப்ராப்ளம் ஆகும், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு பேசிட்டு இருக்கான் செகண்ட் ஹீரோ. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்த செகண்ட் ஹீரோயின் இங்க வந்து செகண்ட் ஹீரோவை மீட் பண்றா. அவன்கிட்ட செரியோட ஆர்டிக்கலை காமிச்சு, இவளை பத்தி உனக்கு தெரியும்ல, நீயும் என்கிட்ட போய் சொல்லிட்டல, நான் இவளை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்றான். அப்ப செகண்ட் ஹீரோ, இல்ல வேணா, நீ ரிப்போர்ட் பண்ணா அது ரீஜியாங்க்கு தானே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்துல அவன் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறா.
அப்போ செகண்ட் ஹீரோ, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு, நாம அதை செய்யலாம், அப்படி மட்டும் பண்ணா அப்புறம் ரீஜியாங்கும் சரியும் சேரவே முடியாது, உனக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல அந்த ஐடியாவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா செகண்ட் ஹீரோயின். அவங்க அப்படி என்ன ஐடியா பண்ணாங்கன்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி கிளம்பிடுறான். போன தடவை தேடி போய் கண்டுபிடிக்க முடியாதனால இந்த தடவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும்னு முடிவு பண்றான். அந்த மலை மேல இருக்க அந்த காட்டேஜை அவனால கண்டுபிடிக்க முடியல. எந்த பக்கம் போனாலும் எல்லா வழியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப குழம்பி போறான். திரும்ப அந்த காட்டேஜ்ல ஹீரோயினை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட, என்னை எப்படி அனுப்ப போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, நான் எப்படி போக போறேன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் செகண்ட் ஹீரோயின் கூட சேர்ந்து பிளான் போட்டான் இல்லையா, அந்த ஐடியாவை சொல்றான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது பொய் கல்யாணம். நான் இங்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் மாதிரி தான் தங்கி இருக்கேன். ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் சிட்டிசனா மாறி இங்கே இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி அவன் சொல்றது பொய்யுங்க, கல்யாணம் பண்றது வரைக்கும் தான் உண்மை, அதுக்கப்புறம் நம்ம சரிய இங்கேயே இருக்க வைக்கணுங்கிறது தான் அவனோட பிளானு. இந்த உண்மை தெரியாத நம்ம ஹீரோயின் சரி, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. ஆனால் செகண்ட் ஹீரோ, யோசி ஆனால் நல்ல முடிவாக சொல்லு, உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இதான் விருப்பப்படுறாங்க, அண்டு ரீஜியாங்க காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அகெயின் இங்கே ஹீரோ எப்படியோ ஒரு வழியாக அந்த காட்டேஜை கண்டுபிடிச்சிடுறான். அங்கே அந்த காட்டேஜை சுற்றி ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக இருக்கிறாங்க. எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இங்க காட்டேஜுக்குள்ள ஹீரோயின் செரிக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹீரோயினை சாப்பிட கூப்பிடுறான் செகண்ட் ஹீரோ. அந்த ஃபுட் எல்லாம் பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட கூட இருந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஆப்வியஸ்லி அதானே ஞாபகம் வரும். ரீஜியாங்க ரொம்ப மிஸ் பண்றது நம்ம செரியோட மூஞ்சில நல்லாவே தெரியுது. அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோ, இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸுன்னு நம்ம செரிக்கிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு ரீஜியாங்க ரொம்ப பிடிக்கும்னு, ஆனால் உங்கள் ரெண்டு பேராலையும் சேர முடியாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு தடவை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு, அது இப்போ நம்ம சேர்றதுக்காக தான் நான் நினச்சிக்கிறேன். நீ ரீஜியாங்க பற்றி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கனவு தான், இங்கே இருந்து நீ கிளம்புனதுக்கப்புறம் அதெல்லாம் நீ மறந்துடுவ, ஸோ இப்போ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயின் விரலில் மோதிரம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான் செகண்ட் ஹீரோ. இங்கே காட்டேஜ்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ வேலியை தாண்டி உள்ளே குதிக்கிறான். உள்ள போய் கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறான். கரண்ட் கனெக்ஷன் கட் ஆனதும் அங்கே இருந்த பாடி கார்ட்ஸ் சந்தேகப்பட்டு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அங்கே இருந்த நம்ம ஹீரோவை பார்த்து அடிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் சரி அதை பார்த்துடுறா. ஷாக் ஆகிடுறா, அட பாவி இது ரீஜியாங்க, இவன் என்ன லூஸா, இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறான்னு கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோவை போட்டு எல்லாரும் அடிக்க நம்ம ஹீரோவும் ஆப்ரேஷன் பண்ண வழியோட எதிர்த்து சண்டை போடன்னு பயங்கரமாக அங்கே ஃபைட் சீன் போயிட்டுருக்க, ஹீரோ அடிக்கிறாங்களேன்னு தடுக்க வெளியில் ஓடுறா ஹீரோயின். அவளை வெளியில் போக விடாமல், இப்போ நீ அங்கே போய் அவனை காப்பாற்றி என்ன பண்ண போற, இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு நார்த் கொரியாவில் செட்டில் ஆக போறியா, இல்லை ரீஜியை அங்கே கூட்டிகிட்டு சவுத் கொரியாவுக்கு வரப்போறியா, எதுவும் நடக்க போறதில்ல, ஸோ நீ வெளியில் போகாதேன்னு செகண்ட் ஹீரோ தடுக்கிறான். அதை கேட்காம கதவை திறந்து வெளியில் போக ட்ரை பண்ணுறா. அப்போ செகண்ட் ஹீரோ, நான் சொல்கிறத கேளு, நீ போகாத, நீ இப்போ அவன் கூட போனால் நிறைய ப்ராப்ளம் வரும், ரீஜியாங்கோட ஃபியான்ஸிக்கு உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அவள் உன்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா, அவள் ரிப்போர்ட் பண்ணிட்டா அது ரீஜியாங்க்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், ஏன் அவன் உயிருக்கு கூட ஆபத்து தான், நீ அவன் கூட போகாதன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி நிற்கிறா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த குளிரில் இங்கே வந்திருக்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்துட்டியா அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ, அதை நான் உன்ட்ட கேட்கணும், நீங்க என்ன பண்ற, நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நினைச்சேன், உனக்கு என் ஹெல்ப் தேவைப்படும்னு நினைச்சேன், நீ ஊருக்கு போகணும்ல, வா நாம போலாம், உனக்கு இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனால் உன்னோட ஹெல்ப் எனக்கு இனிமேல் வேணாம், ஏன்னா ஊருக்கு எப்படி போகணும்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், இப்போ தான் இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஃபாரினர் மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ரூஃபை வச்சு இங்கே இருந்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஸோ இனிமேல் நாம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, இனிமேல் நாமங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, நாம் இனிமேல் ஒன்றும் இல்லை, இப்படி நாம சேர்ந்து இருக்க ட்ரை பண்ணாலும் அது ரூல்ஸ் கிடையாது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, எனக்கு பிடிக்கவும் இல்லை, அதனால என்னை போக விடாமல் தடுக்காத அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே பேசுகிறான் நம்ம ஹீரோயின்.
ஹீரோயின் இவ்வளோ பேசியும் அவள் சொல்கிறது ஹீரோக்கு பெருசாக தெரியல. அவள் அழுகிறத தாங்க முடியாமல், நீ இப்படி அழுகாத, என்னால் அதை தாங்கிக்க முடியல, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, இப்போ என்ன, நான் போகணும், அவ்வளோதானே, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோ. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி அப்படி அழுகிறாங்க, பாவம். ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லாமல் ஹீரோவை தேடிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறா. மனசு உடஞ்சி போன நம்ம ஹீரோ பாவம் அந்த குளிரில் நடந்து போகிறத ஹீரோயின் பார்த்துடுறா. கார் விட்டு இறங்கி போய் வந்து காரில் ஏறு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறா. செரியோட கண்ணில் காதலை பார்த்த நம்ம ஹீரோ அவளை இழுத்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அங்கே முடியுதுங்க இந்த பார்ட். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட பபாய் சொல்லி கிளம்புற உங்கள் இடியட் பாக்ஸ். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.